أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته பிறை காண்போம் என்னும் இந்த தொடரில் பலவிதமான சந்தேகங்களுக்கான பதில்களையும் இன்னும் பலவிதமான சட்டதிட்டங்களையும் நாம் தெரிஞ்சுட்டு வரோம். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையில் இன்று அல்லாஹ் 70,000 திரைகளை விளக்கும் நேரம் எது? ஒரு முறை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க, யா அல்லாஹ், என்னை வந்து நேரடியாக உன்னோட பேச வைக்கிறது மூலமாக என்னை நீ கௌரவப்படுத்துகிற, இதே வாக்கியத்தை நீ வேறு யாருக்காவது நீ கொடுத்துருக்கியான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹ்ட்ட கேட்குறாங்க. அப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், என்னுடைய ஹபீபான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினர்கள் நோன்பு வைத்திருக்கும் நேரத்தில் காய்ந்த உதடுகளோடும் இன்னும் வறண்ட நாக்கோடும் இன்னும் மெலிந்த கண்களோடும் இன்னும் குழிவிழந்த தோற்றத்தோடும் வயிற்று பசியோடும் என்ன இஃப்தார் நேரத்தில் துஆ மூலமாக அழைப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த மக்களுக்கும் எனக்கும் எந்த விதமான ஒரு திரையும் இருக்காதுன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், மூசாவே, நம்ம ரெண்டு பேரும் பேசிக்கிற பொழுது நம்ம ரெண்டு பேருக்கும் நடுவில் 70,000 திரைகள் இருக்கும், ஆனால் எம்முடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்தினர்கள் அந்த இஃப்தார் நேரத்தில் என்னிடம் துஆ செய்யும் பொழுது அவங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த விதமான ஒரு திரையும் இருக்காது, இன்னும் அவங்க என்ன துஆ செஞ்சாலும் அதை அப்படியே நான் கபூல் பண்ணி கொடுப்பேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட உம்மத்துக்கு அல்லாஹ் பலவிதமான நியமத்தை கொடுத்துருக்கான். அப்படிப்பட்ட நியமத்தில் ஒரு நியமத்து தான் இந்த இஃப்தாருடைய நேரம். எனவே இந்த இஃப்தாருடைய நேரத்தை நம்ம முழுமையாக பயன்படுத்தி அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை அடைய வல்ல ரஹ்மான் தௌஃபிக் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.